Hi friends, welcome to Jenita's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே ஈஸியா ரவா சிப்ஸ் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் 250 கிராம் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை நல்லா மிக்சியில் மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு பாச்சி மிளகாய்த்தூள், அண்ட் சிப்ஸ் பொறிச்சு எடுக்கிறதுக்கான தேவையான அளவு ஆயில் எடுத்திருக்கேன். ரவையை நல்லா மிக்சியில் மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற மாவில் பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். தேவையான அளவு ஆச்சி மிளகாய்த்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நம்ம பிசையணும். ஃபுல் ஒரே டைமில் தண்ணி ஊற்றினா மாவு குழஞ்சிடும். ஸோ சப்பாத்தி பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இஞ்சி எடுத்தாச்சு. இந்த மாவில் பார்த்திங்கன்னா, இப்போ கொஞ்சம் போல் நம்ம எண்ணெயை சேர்த்துப்போம். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ 10 நிமிஷம் கழித்து இந்த மாவை பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் போல் மாவு சேர்த்து நம்ம இதை வந்து தட்டையாக்கி சப்பாத்தி போல் நம்ம இதை உருட்டிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு தின்னா நம்மளால் உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தின்னா உருட்டிக்கணும். அப்போ தான் நமக்கு சிப்ஸ் மொறுமொறுன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது நம்ம எந்த ஷேப்பு நமக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நைஃப்பை வச்சு. இப்போ நான் இதை வந்து எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து இப்போ ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணுறதால இப்போ நான் எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். லைக் ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம், டைமண்ட் ஷேப், அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கேன். நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்தீங்கன்னா மொறுமொறுப்பான ரவை சிப்ஸ் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி கடாயை மேலே வச்சுப்போம். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் சூடான உடனே நமக்கு பொறிக்க தேவையான அளவு எண்ணெயை அதில் சேர்த்துப்போம். பொறிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம சிப்ஸு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிடணும். இப்போ இந்த சிப்ஸு பொறிச்சு எடுத்துக்கணும். ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா சிப்ஸு தீஞ்சிடும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சிப்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்டியான முறுமுறுப்பான ரவா சிப்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம காற்று போகாத ஒரு கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிடலாம்.